ஹாய், நம்ம சேனலோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எரிமலை வெடிப்புன்றது ஒரு இயற்கை பேரிடர்னு எல்லாருக்கும் தெரியும். வரலாறு புரட்டி பார்க்கும்போது எத்தனையோ இடங்களில் எரிமலை வெடிப்பு ஏற்பட்டிருக்கும். இதனால் பல அசம்பாவிதங்களும் ஏற்பட்டிருக்கும். பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடத்துல எரிமலை வெடிப்பு ஏற்பட்டதால் உருவான அதிசயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது எந்த இடத்துல நடந்துச்சு, அதோடைய சிறப்பு என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே இந்த செகண்டே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுன்ற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருந்து அப்லோட் ஆகிற எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்கு. கெலிமுட்டு இந்தோனேஷியாவுடைய ஃப்ளோரஸ் தீவில் முனின்ற சின்ன டவுனில் இருக்கிற எரிமலை தான் கெலிமுட்டு. கெலிமுட்டு எரிமலையுடைய ஸ்பெஷல் என்னென்னா, கெலிமுட்டு எரிமலையில் மூணு ஏரிகள் இருக்குது. ஆக்சுவலாக அதெல்லாம் பார்க்க பெரிய கிணறு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது எல்லாத்தையும் ஏரிகள்னு தான் சொல்கிறாங்க. எரிமலையில் ஏரிகள் இருக்குது, இதில் என்னப்பா அதிசயம் இருக்குதுன்னு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம். கெலிமுட்டு எரிமலையில் இருக்க மூணு ஏரிகளுடைய தண்ணீருடைய கலர்ஸ் வந்து பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒன்று பச்சை கலர்லையும், இன்னொன்று நீல கலர்லையும், கடைசியில் இருக்க ஏரியுடைய தண்ணீருடைய கலர் வந்து ப்ரௌன் கலர்லையும், சில சமயம் பிளாக் கலர்லையும் இருக்குது. இந்த ஒரு அதிசயமான காட்சி அதுவும் எரிமலையில் இந்தோனேஷியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த வித்தியாசமான கலர்ஸ் ஏற்பட்டதுக்கான காரணம் கெலிமுட்டு எரிமலையில் இருக்கிற மினரல்ஸால் ஏற்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸால் தான் இந்த வித்தியாசமான கலர்ஸ் உருவாகிச்சுன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. கெலிமுட்டு எரிமலை எப்போ முதல் முறையாக வெடிச்சிச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் 1830 ஆண்டில் கெலிமுட்டு வெடிச்சதுலேருந்து அதோடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு அடுத்தபடி 1860 1870 ஆண்டு காலகட்டங்களுக்கு இடையில கெலிமுட்டு வெடிச்சிருக்கு. அதோட கடைசி 1968 ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு இடையில வெடிஞ்சிருக்கு கெலிமுட்டு. இங்க ஹைலைட் என்னன்னா, வருஷம் ஆகஸ்ட் 14 இந்தோனேஷியாவுடைய கெலிமுட்டுல பதிக்கான ஒரு பண்டிகை நடக்கும். இது ஒரு பாரம்பரியமான பண்டிகை. எதுக்காக இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு வராங்கன்னா, இந்தோனேஷியாவில் இருக்கிற மக்கள் அவங்களுடைய முன்னோர்களை வழிபடுறதுக்காக இந்த பதிக்கா பண்டிகையை கெலிமுட்டு எரிமலையில் கொண்டாடிட்டு வராங்க. பல வருஷமா இந்த இடத்துக்கு நிறைய பாதுகாப்பாளர்கள் பாதுகாப்பு கொடுத்துட்டு வராங்க. அந்த பாதுகாப்பாளர்கள் யாருன்னா, அங்க இருக்கிற குரங்குகள். நிறைய குரங்குகளை கெலிமுட்டு எரிமலையில உங்களால பார்க்க முடியும். கெலிமுட்டுவை எரிமலைன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணும், இது ஒரு ஆபத்தான இடமா இருக்கலான்னு தானே? அதுதான் கிடையாது. இந்த கெலிமுட்டு எரிமலை இந்தோனேஷியாவுடைய ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ். இந்தோனேஷியாவுக்கு வர சுற்றுலா பயணிகள் இந்த எரிமலையை சுத்தி பார்க்க அந்த நாட்டு அரசாங்கம் முழு அனுமதி கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு கெலிமுட்டு எரிமலை யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்பட எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத சூழ்நிலை. அதனாலதான் இந்த இடத்துக்கு டூரிஸ்ட் வருகையும் ரொம்பவே அதிகம். அதெல்லாம் சரி, ஆரம்பத்திலிருந்தே கெலிமுட்டு ஒரு வால்கேனோன்னு சொல்லிட்டு வரேன். ஆனா அது என்ன டைப் ஆஃப் வால்கேனோன்னு சொல்ல மறந்துட்டேன், அதை நீங்க நோட் பண்ணீங்களா வியூவர்ஸ்? கெலிமுட்டு வந்து கம்பவுண்ட் வால்கேனோ வகையை சேர்ந்த எரிமலை. இந்த டைப் ஆஃப் வால்கேனோஸ் சில சமயம் காம்ப்ளெக்ஸ் வால்கேனோஸ்னு சொல்லுவாங்க. கெலிமுட்டு எரிமலை இந்தோனேஷியாவுடைய பாப்புலரான இடம்ன்றதால அதோடைய புகைப்படத்தை இந்தோனேஷியா அரசாங்கம் அவங்களுடைய 5000 ரூபாய் கரன்சி நோட்ல பயன்படுத்திட்டு வராங்க. இது வரைக்கும் நீங்க கேட்ட தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் தானே வியூவர்ஸ்? கெலிமுட்டு எரிமலையை பத்தி உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உலகத்தை சுத்தி நடக்கிற தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.